ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் சாய் குடும்ப உறவுகளே, ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நம்ம காலை 6 மணி பதிவில் உங்களுடைய கோரிக்கைகளெல்லாம் கேட்டு மாலை 6 மணிக்கு நம்ம கூட்டு பிரார்த்தனை செய்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நான் 3 மணிக்கே நான் பசங்களை அழைக்கும் போது கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன். துணி அணையா நெருப்பான துணி வந்து நல்லா எரிஞ்சிட்டு இருந்துச்சு. அங்கே உங்களுடைய பெயர்களெல்லாம் நான் பிரார்த்தனை செய்துட்டு இப்போ நம்ம கூட்டு பிரார்த்தனை செய்ய ஆரம்பிக்க போகிறோம். இன்றைக்கி நம்ம லக்ஷ்மி சாய்பாபா வந்து பிங்க் கலரில் அவ்வளோ ஒரு அம்சமாக இருந்தாங்க. வியாழக்கிழமை மட்டும் காலை 5:30 மணியிலிருந்து இரவு 9:30 மணி வரைக்கும் பாபா கோவில் திறந்தே இருக்கும். வியாழக்கிழமை மட்டும் அந்த கோவிலில் அவ்வளோ பக்தர்கள் வந்து நம்ம பாபாவை தரிசிச்சுட்டு போயிட்டுருப்பாங்க. காலை ஆரத்தி, மதிய ஆரத்தி, மாலை ஆரத்தி, இரவு ஆரத்தின்னு எல்லா நேரத்துக்கு ஆரத்திக்கும் நம்ம சாய் பக்தர்கள் வந்து அவ்வளோ பேர் வந்துட்டு போவாங்க. இப்போ நம்ம கூட்டு பிரார்த்தனைக்கான பெயர்களை வாசிச்சிடலாம். அவங்க எல்லாருக்காகவும் நம்ம சாய் சொந்தங்கள் எல்லோரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை செய்துக்கலாங்க. மதிவதனன் அப்படிங்கிற ஒரு சாய் பக்தர் வந்து காலையில் எழுந்த உடனே இந்த பதிவை நான் கேட்குறேன், என் கூடவே இருந்து என் பிரச்சனைகளை சரி செய்து தாங்க சாயப்பா, நீங்கள் கூறியபடி நான் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இருக்கேன் சாயப்பா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதே சாய் பக்தர் வந்து சக்கரையில் அக்கறை இல்லா லீலை அப்படின்னு நம்ம சாயப்பாவினுடைய ஒரு விரத முறையை பற்றி ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ பதிவிட்டிருந்தேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த மதிவதனன் அப்படிங்கிற சாய் பக்தர் இந்த விரதத்தை நம்ம மேற்கொண்டுட்டு வந்திருக்காங்க. நேற்று என்கிட்ட சொல்லியிருந்தாங்க, இன்னையோட அதாவது வியாழக்கிழமை இன்னையோட எனக்கு 21 நாள் முடியுது, நான் இன்றைக்கி நீங்கள் சொல்லியபடி அந்த இனிப்பை வச்சே நம்ம சாயப்பாவுக்கு ஏதாவது பிரசாதம் நிவேதனம் செய்து என் வேண்டுதலை நான் நிறைவேற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சாயப்பாவினுடைய கருணையால் மதிவதனன் அப்படிங்கிற சாய் பக்தருக்கு அவங்களுடைய வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட பிரார்த்தனை செய்துக்கலாம். அதே போல் நம்ம சாய் பக்தரான இயேசு மாது அப்படிங்கிற சிஸ்டருக்கு வந்து வருகிற ஜூலை 9ஆம் தேதி திருமணம் நடக்க இருக்குது. கௌதம், இயேசு மாது இவர்களுடைய திருமண வாழ்க்கை நல்லபடியாக நம்ம சாயப்பாவினுடைய ஆசையால் அமையணும் அப்படின்னு சொல்லியும் நம்ம கூட்டு பிரார்த்தனை செய்துக்கலாம். இப்போ நான் ஒவ்வொரு பெயர்களாக வாசிச்சிட்றேன், நம்ம எல்லாருக்கும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை செய்துக்கலாங்க. முத்துமாலா, மோகன் தீரஜ், கலைமதி ஃப்ரம் ஸ்ரீலங்கா, பிரபாநாதன், சாய்நாத், கங்கா லக்ஷ்மி, பிரபாகரன், கலைவாணி, தீபிகா தீபி, மதிவதனன், கார்த்திகா தேவி, விக்னேஷ் காயத்ரி, ஜனுசா ரவி, தியாகராஜன், ராகவி நேரு, வினிதா, நளினி, பத்மாவதி, முத்து சின்னன், அன்பு பாரதி, கல்பனா முருகேசன், தவே தவேந்திரன், கௌதம் ஹேமா, தர்ஷினி வேலுப்பிள்ளை, சாந்தி, அருள் பிரதீப்குமார், புனிதா சிவா, காயத்ரி, அனு அம்மோ, சங்குமதி அஜி, உமா செல்வா, ராகவி, கீர்த்தனா சுப்பிரமணியம், தேன்மொழி, கவிதா ஜெய்காந்த், பிரியா வினோ, சுமதி கஜேந்திரன், பார்த்திபன் ரஞ்சனி, பிரியா சந்திரன் சுஜித், மது கிருஷ்ணன், முத்து சசிகலா, ராகவி அறிவழகன், கண்ணன், சாய் சிவகிஷன், சாய் முரளிதரன், பவித்ரா, மதுதர்ஷினி கோபிநாதன், தினேஷ் வரதராஜ், மோகனா, சூளுர் ஆறுமுகம் வெண்ணிலா, பேபி சுப்பையா, கோகில பாரதி, அம்மு சுதா, மரியா அனிதா, ரஷ்யா மகேஷ்குமார், குழந்தை பாக்கியம், திருமண பாக்கியம், கடன் இல்லாத வாழ்க்கை, ஒரு நிம்மதியான அழகான குடும்பம் அமையணும், நல்ல வேலை கிடைக்கணும், கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும்னு சொல்லி நிறைய சாய் சொந்தங்கள் கோரிக்கை வைத்திருக்காங்க. அவங்களுடைய எல்லா கோரிக்கைகளும் நிறைவேறணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட 1 நிமிடம் கண்களை மூடி பிரார்த்தனை செய்துக்கலாம். ஓம் சாய்ராம். நம்மளுடைய சாய் சந்தங்கள் எல்லோருடைய கோரிக்கைகளும் சாயப்பாவினுடைய காதுகளுக்கு சாயப்பாவினுடைய பாதத்தில் போய் சேர்ந்திருக்கும். உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் கூடிய சீக்கிரத்தில் நிறைவேறும். நீங்களும் என்கிட்ட அந்த நல்ல செய்தியை கண்டிப்பாக பகிர்ந்துப்பீங்க. சாயிருக்க பயமேன் என்பது வெறும் வார்த்தையல்ல, சாயப்பாவின் சத்திய வாக்கு. ஓம் சாய்ராம்.